உங்களுக்கு முடி கொட்டுதா? அப்ப நியோமேட்டின் யூஸ் பண்ணுங்க. இதுல பர்பர், பிரேங்க்ராஜ் மற்றும் ஆனியனும் இருக்கு. நியோமேட்டின் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நியோமேட்டின் ஆன்டி ஹேர் ஃபால் லோஷன். In case if you're watching this video, please act as yourself and maintain social distance. You don't have to worry about this COVID situation. All you have to do is stay at home, stay safe and wear mask. ஒரு தம்பதி வந்து ஒரு 2 வருஷம் தள்ளி போட்டுட்டு வரும்போது சமுதாயம் எப்படின்னா ஏற்கனவே 2 வருஷம் ஆச்சு. ஓ லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு மாசமே வந்து எப்படின்னா 2 வருஷம் ஆச்சுன்னு ஒரு தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரெஸ். நம்ம ட்ரை பண்ணோடனே அடுத்த மாசமே கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சமுதாயத்தை அப்படி வந்து 2 மாசத்துல கிளிக் ஆகலைன்னா இதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி பண்ணாத, இப்படி பண்ண, இப்படி பண்ண, ஐயோ டூ வீலர்ல போக கூடாது, ஐயோ இன்னும் ஆபீஸ்க்கு டூ வீலர்ல போறியா, இன்னும் படி மேல மேல ஏறிட்டு எல்லாம் இருக்கிற பிரெக்னன்சிக்கு நிஜமாலுமே ட்ரை பண்றேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நீ சிக்கன் சாப்பிட்டு இருக்க, நீ பிரெக்னன்சி ட்ரை பண்ற சொல்லிட்டு சிக்கன் நல்லா சாப்பிட்டு இருக்க, அது என்னமோ உனக்கு அந்த எண்ணமே இல்லையாட்டு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லு சொல்ல என்ன சி என்னன்னா நம்ம ஊர்ல வந்து பிரெக்னன்சியை வந்து அதை பாக்குற விதமே வந்து ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி பாக்குறோம். ஐயோ பிரெக்னன்சி 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 நான் அதுல ஐயோ ஆயிரணும் 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 எப்படியாச்சும் ஆயிரணும், ஐயோ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, என் கசன் ஆயிட்டா, என் அவ ஆயிட்டா, இவ ஆயிட்டா இப்படின்னு எல்லாம் சொல்ல சொல்ல சோ இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து வரிசையா நான் பாக்குறேன். கப்பிள்ஸ் வந்து ஷுட் பி கான்ஃபிடென்ட் அண்ட் அவங்க உடம்ப நம்பணும். ஒரு குழந்தை அப்படிங்கறது வந்து பெண் சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டுமே கிடையாது. ஆண் எனக்கும் வந்து வலுவான ஆணனும் வேணும், நானும் என் உடம்பு நான் நல்லா தயார் பண்ணணும் பிரெக்னன்சிக்காக அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஒரு கப்பலுக்கு வந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஆரம்பிக்கும் போது அந்த பிரெக்னன்சியை பாக்குற விதமும் மாறுது. ஒரு தனித்த விஷயமா பார்க்காம ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரு தம்பதியா வந்து பிரெக்னன்சி அப்படிங்கறது வந்து ஒரு சேர்ந்து பாக்குற ஒரு தருணம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. இந்த கம்போசிட் கிளாஸஸ் ஹாய் அவல் கிளிட்ஸ் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ. அண்ட் நிறைய பெண்களுக்கு வந்து கர்ப்பமா இருக்கும் போது கர்ப்பமாறதுக்கு முன்னாடி எப்போ கர்ப்பம் ஆகணும், வேலைக்கு போயிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், ஸோ என்ன பண்ணணும், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம், ஸோ டவுட்ஸ் கேட்டுக்கிறதுக்கு பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்து தள்ளி இருக்கோம். இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து அனுபமா விருட்சம் அப்படின்ற பேர்ல. அண்ட் இவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நீங்களே போய் பாருங்க. இப்ப நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ணப்போ அவங்க கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்க போறோம். ஹாய் அனுபமா, வணக்கம். ஸோ உங்களுடைய பேஜஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க வாய் தொடர்ந்து பேசவே மாட்டீங்க அந்த வீடியோஸ்ல, ஃபுல்லா வந்து டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் தான், ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வரும். செம்ம ஐடியா, ஆக்சுவலி ரொம்ப ஒரு யூனிக்கா இருந்தது உங்களோட அந்த மெத்தட். அதாவது எல்லாருமே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் சொசைட்டில. சோ பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்தா எப்படி இருக்கணும், கர்ப்பமா இருக்கும்போது எப்படி இருக்கணும், குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பயங்கரமா ரொம்ப அழகா நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஐடியா அப்படின்னே சொல்லலாம். எப்படி கிரியேட் ஆச்சு உங்களை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து நான் வந்து என்னோட நான் இப்ப இருக்கிறது வந்து திருப்பூருங்க. சோ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. பெரிய பையன் வந்து அகன் சுப்ராயன் வந்து ஹீஸ் 11 இயர்ஸ் ஓல்டுங்க. ரெண்டாவது குட்டி இப்பதான் 10 மாசம் ஆகுது, அவன் அயன் சுப்ராயன். சோ ஒரு அம்மாவா வந்து என்னோட பயணம், அந்த பயணத்துல நான் பண்ண கஷ்டங்கள், சோ நிறைய நான் கண்டென்ட் கிரியேட் பண்றது என்னன்னா நிறைய வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, என்னை சுத்தி இருக்கிற ஏன்னா பெண்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ இட்ஸ் ஆல் லைக் ரியல் லைஃப் தாங்க. ஏன்னா நான் எங்க ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க திருப்பூர்ல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அவேர்னஸ் நிறைய விஷயங்கள்ல கிடையாது. இது வந்து அதனால வந்து நான் நிறைய பட்டிருக்கேன் ஆஸ் அ மதர் ஆஃப் 2 kids. சமுதாயம் வந்து பிரெக்னன்சியை எப்படி பாக்குது, என்ன கண்ணோட்டத்துல பாக்குது, ஒரு ஆண் மகன்களோட அம்மாவா இருக்கும் போது என்னோட சமுதாய பொறுப்பு என்ன அப்படின்னு நான் சிந்திக்கும் போது அதெல்லாமோட விளைவு தான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த விஷயம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு காமனான டவுட் என்னன்னா, படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போறாங்க, கல்யாணம் பண்றாங்க, இந்த குழந்தை பேர் அப்படிங்கறத கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா வேலை அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க, வேலையில ஹைக் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா குழந்தைக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு ஒரு இளம் தம்பதியினருக்கு வரக்கூடிய டவுட்ஸ் மெயினா என்னவா இருக்கும் அவங்களுக்கு? உங்ககிட்ட எப்படி வருவாங்க? மோஸ்ட் ஆஃப் த டவுட் வந்து என்னன்னா, இப்ப வந்து see there's nothing wrong in fact நான் வந்து எப்பவுமே என்ன சொல்றேன், ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துக்காக நம்ம பெத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. கணவன் மனைவி இரண்டு பேரும் எப்ப அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்களோ, ஏன்னா அவங்க தான் வளர்த்து போறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஈஸியா சொல்லுவாங்க, பெத் மட்டும் கூட நாங்க வளர்த்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம, பட் டசன்ட் ஹேப்பன். ஒரு ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா? இட்ஸ் நாட் நம்ம பெத்து கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி கிடையாது. ஸோ ஆண் பெண் வந்து எப்ப அங்க தயாரா இருக்கிறாங்களோ அப்பதான் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தேக்கம். ஸோ அப்ப அப்படி வரும்போது, சப்போஸ் ஒரு தம்பதி வந்து ஒரு 2 வருஷம் தள்ளி போட்டுட்டு வரும்போது, சமுதாயம் எப்படின்னா, ஏற்கனவே 2 வருஷம் ஆச்சு, ஓ லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு மாசமே வந்து எப்படின்னா, 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சுன்னு ஒரு தேவையில்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும். நான் பாக்குற நிறைய தம்பதிகள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நம்ம 2 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம், இப்போ நம்ம ட்ரை பண்ணோடனே அடுத்த மாசமே கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சமுதாயத்தை. அப்படி வந்து 2 மாசத்துல கிளிக் ஆகலைன்னா இதுக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு. எந்த பிரச்சனையுமே இருக்காது, பட் என்னன்னா தள்ளி போட்டு ஒரு 2-3 மாசம் ஆகலைன்னா டென்ஷன் அதிகம். ஐயோ ஐயோ 2 வருஷம் ஆச்சே, 3 வருஷம் ஆச்சே, ஐயோ இதனாலதான் நம்ம தள்ளி போட்டதுனாலதான் குழந்தை கிடைக்காம போகுதோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பயம். இது அசோ என்னைய கேட்டா வந்து அந்த பிரெக்னன்சி அப்படிங்கறதே வந்து ஒரு இந்த தென்னாலி படம் மாதிரி, நின்னா பயம், உட்காந்தா பயம், திரும்பினா பயம், அந்த மாதிரி வந்து சமுதாயம் வந்து நம்மளுக்கு பண்ணிருது. ஏன்னா வந்து ஏன்னா நம்ம இப்ப பிரெக்னன்சி பிளான் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி பண்ணாது, இப்படி பண்ண, இப்படி பண்ண, ஐயோ 2-வீலர்ல போக கூடாது, ஐயோ இன்னும் ஆபீஸ்க்கு 2-வீலர்ல போறியா, இன்னும் படி மேல மேல ஏறிட்டு எல்லாம் இருக்கிற, நீ பிரெக்னன்சிக்கு நிஜமாலுமே ட்ரை பண்றியா? சோ இந்த மாதிரி எல்லாம் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற சொல்லிட்டு சிக்கன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க, அது என்னமோ உனக்கு அந்த எண்ணமே இல்லையாட்டு இருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லு சொல்ல அந்த என்ன சொல்றேன்னா, அந்த கப்பல் அதாவது அந்த தம்பதிங்க வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இருக்குதே பாருங்க, பயங்கரமான ஸ்ட்ரெஸ் உண்மையாவே. ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வந்து வை நிறைய கப்பல்ஸுக்கு வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டட், ஐ மீன் ஒரு குழந்தை தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணமே வந்து உடல் ரீதியா சில பேத்துக்கு இருந்தா மன ரீதியா தான் அதிகம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட். எனக்கு வந்து நிறைய கப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் தான், ஐயோ இல்ல இல்ல இன்னும் ட்ரை பண்றோம், இன்னும் நாலாகுது, அப்புறம் வயசாகுது வயசாகுது, இப்படியே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ். ஐ திங்க் தட் இஸ் வேர் பீப்புள் ஷுட் ஒர்க் ஆன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப வந்து நம்ம முதலே நான் கேட்ட மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தள்ளி போட்டுடுறாங்க. தள்ளி போட்டுட்டு அவங்க ட்ரை பண்ணும் போது இமிடியேட்டா முதல் மாசம், 2வது மாசம், 1 மாசம் அவங்க பிளான் பண்ணி அந்த பீரியட் வந்துச்சு நிக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ ஆக்சுவலி இதுக்கு காரணம் வந்து உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையை விட மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மெயின் அப்படிங்கறது நீங்க எப்படி புரிய வைப்பீங்க அவங்களுக்கு? ட்ரை பண்றாங்க, இப்ப பிளான் பண்றாங்க பிரெக்னன்சிக்கு அப்படிங்கும் போது அது தள்ளி போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும்? இன்னொன்னு வந்து என்னன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்களும் இருக்குங்க. இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்களுமே வந்து ஒரு காரணமா நான் பாக்குறேன், ஓகேங்களா? வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள். ஸோ கிளாஸஸ்ல நாங்க பேசிக்கா வந்து வி கோ பேக் டு ஜஸ்ட் பேசிக், என்னன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன மாதிரி. ஸோ அதுல ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான அங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்றது. ஸோ அந்த மாதிரி நாங்க சொல்லி கொடுக்கும் போது இளம் தம்பதிகளுக்கு வந்து அவங்கள பத்தி ஒரு கான்பிடன்ஸ் அதிகமாகுது. அப்புறம் என்னன்னா பிரெக்னன்சினா என்ன, சி என்னன்னா நம்ம ஊர்ல வந்து பிரெக்னன்சியை வந்து அதை பாக்குற விதமே வந்து ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி பாக்குறோம். ஒரு பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தாவே பாதி ஸ்ட்ரெஸ் கம்மியாயிரும், ஓகேங்களா? ஸோ ஐயோ பிரெக்னன்சின்னு அதுல ஐயோ ஆயிரணும் எப்படியாச்சும் ஆயிரணும், ஐயோ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, என் கசன் ஆயிட்டா, என் அவ ஆயிட்டா, இவ ஆயிட்டா இப்படின்னு எல்லாம் சொல்ல சொல்ல நிறைய கப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, அதனால வாட் யூ கால் இன்டர்கோர்ஸ்ல ப்ராப்ளம். ஸோ இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து வரிசையா நான் பாக்குறேன். ஸோ ஐ திங்க் வந்து கப்பல்ஸ் வந்து ஷுட் பி கான்ஃபிடென்ட் அண்ட் அவங்க உடம்ப நம்பணும். ஸோ ஐ ஆல்வேஸ் சே ட்ரஸ்ட் யுவர் பாடி இஸ் த மந்த்ரா. ஸோ உங்க உடம்ப நம்புங்க, உங்களுக்கு டைம் வரும் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன்.
அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க அதை நினைச்சு. ஏன்னா நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா அதுக்கு வந்து சமுதாயமே ஒரு காரணமா நான் கருதுவேன். ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறது வந்து நம்ம கல்யாணமோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம ஊர்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தை, ஒரு வாரிசு, கல்யாணம் பண்றதே ஒரு வாரிசு பெற்றுக்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு தாக்கத்தை தான் வந்து அந்த தம்பதிகளுக்குள்ள நல்ல மனசுக்குள்ள பதிய வைக்கிறாங்க. ஸோ வி ஃபர்கெட் தட் கல்யாணம் வந்து இட்ஸ் ஆல்சோ அபவுட் அ லைஃப் டைம் ஆஃப் கம்பானியன்ஷிப். ஒரு ஆண் பெண் வந்து இருவருக்குமே ஒரு துணை வாழ்க்கை முழுவதும் அப்படிங்கறது போய் ஸோ கல்யாணத்தோட பயனே வந்து குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தை கிடைக்காத போது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் அவங்களால என்ஜாய் பண்ண முடியறது இல்லை. குழந்தை கிடைக்கலன்றது ஒரு ஆண் பெண் வந்து ஒரு சகஜமா பழகி ஒரு சந்தோஷமா இருக்கிறதே இல்லாம அது ஒரு குழந்தை. ஸோ இட் கோஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஓரியன்டா இருக்குமே தவிர அது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கமா நினைச்சு பண்றதோட வந்து அது வந்து ஒரு டூல். நாம பண்ணா பிரெக்னென்ட் ஆயிருவோம், அது எப்படி பண்ணா பிரெக்னென்ட் ஆகும் அந்த கண்ணோட்டத்துல மட்டுமே பார்க்கும்போது இன்னும் பிரச்சனைகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிதா இருக்கான காரணம் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். அனுபமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கப்பிள்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. பிரெக்னன்சிய தள்ளி போட்டு பிளான் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டியூரேஷன், ஒரு கால அளவு இருக்கும்ல, அது வந்து அவங்க எவ்வளவு நாளைக்கு அவங்க டாக்டரை சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இயற்கையான முறையிலேயே வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ற அந்த கால அளவுன்றது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம் பிளான் பண்ணதுக்கு அப்புறமா? பேசிக்கா வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா 6 months to 1 year. ஓகேங்களா, 6 months to 1 year நேச்சுரலா ட்ரை பண்ணுங்க. அதுலயும் அந்த 6 months to 1 year வந்து அவங்க எவ்வளவு ஆக்டிவா ட்ரை பண்றாங்கன்னு இருக்கு சரிங்களா. நம்ம 6 months சொல்லும் போது அந்த 6 months வந்து ப்ராப்பரா ட்ரை பண்ணதே 2 months இருந்துச்சுன்னா நான் 6 months ட்ரை பண்ணேன் அப்படிங்கறது வந்து கணக்கு எடுக்க முடியாது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ 6 months to 1 year வந்து நீங்க ஆக்டிவா எல்லா மந்த்தும் வந்து நல்லா ட்ரை பண்ணீங்க அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து you have to check, go for the next step. But basically, வந்து நாம என்ன சொல்லுவோம்னா பிளானிங் பண்றதுக்கு முன்னாடியே டாக்டர் பாக்குறது நல்லதுங்க. So we have these என்ன சொல்றது பேசிக் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அப்புறம் நம்மளுக்கு ஃபாலிக் ஆசிட் எல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் டாக்டர் கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்அப், ஐ மீன் அது வந்து ஃபுல் பாடி செக்அப் அப்படியே எல்லாமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வி பிளான் த பிரெக்னன்சி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 6 to 1 year நம்மளுக்கு கிளிக் ஆகலாம் அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம டாக்டர் வந்து அனுப்புவாங்க. பட் அந்த இளம் தம்பதி கண்டிப்பா டாக்டர் செக் பண்ண வேண்டிய இருக்கு அவசியம். பெண்களுக்கு வந்து என்னன்னா ஹீமோக்ளோபின் சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வி ஹேவ் காம்ப்ளிகேஷன். ஸோ பேசிக்கா இட் பி வெரி ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் ஓகேங்களா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் தே ஹேவ் தேர் ஓன் நார்ம்ஸ் ஆஃப் வாட் தே டூ இன் ப்ரீ பிரெக்னன்சி. ஸோ நான் அதை பத்தி பெருசா கமெண்ட் பண்ண முடியாது. பட் பேசிக்கலி இட் பி லைக் ஸ்மால் திங், ரொம்பவே ஃபுல்லாலாம் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த செகண்டரி லெவல் ஆஃப் டெஸ்ட் ஓகே, இப்ப வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு செமன் அனாலிசிஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எப்ப சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா கப்பல்ஸ் வந்து ட்ரை பண்ணி அதுல வந்து கிளிக் ஆகல அப்படிங்கிற பட்சத்துலதான் அடுத்த லெவல்ஸ் ஆஃப் டெஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து ஒரு பிளானிங் பத்திய ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் பேசிக்கா ஒரு ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல.
சூப்பர். ஓகே, இன்னொன்னு வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அந்த கப்பிள்ஸ்க்கு, இன்னும் அப்போ வந்து பீரியட்ஸ் வருது, இப்போ 30 days வருது அப்படிங்கும் போது எந்த டேஸ்ல வந்து என்டர்கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். இன்னொன்னு, ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க, மென்னும் வேலைக்கு போவாங்க ஃபீமேலும் வேலைக்கு போவாங்க. அப்போ வேலைக்கு போகும்போது அந்த இந்த டே தான் அப்படின்னு பிளான் பண்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதா? அவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அதை? எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இப்ப உங்களுக்கு வந்து இப்ப சில பேர் வந்து டாக்டர்கிட்ட கேட்டே டேட்ஸ் கேட்டுட்டு வருவாங்க, சில பேர் வந்து ஓவலேஷன் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து தே ஹாவ் டைம் ஃப்ரேம் அண்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் யூஸ். பட் பேசிக்கா வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல், இஃப் யூ யூசிங் சம் மெத்தட் அண்ட் அந்த மெத்தட் வந்து இதுதான் ஓவலேஷன் போது உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா அது அது பேசாம விட்டுட்டு ஆன் அ ப்ராட் ரேஞ்ச் ட்ரை பண்றது இன்னுமே பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த டைம் அப்படிங்கும் போது இன்னுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். நான் நிறைய கேள்விப்படுறேன், பசங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அந்த 2-3 ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அதை பேசிக்கா தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ராடர் ரேஞ்ச்ல, சி நிறைய பேர் வந்து ஐ திங்க் ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது வந்து அந்த நாட்கள்ல மட்டும் இல்லாம வென் தே ஹாவ் இட் இன் அ ப்ராடர் ரேஞ்ச் மனசுக்குமே பெட்டரா இருக்கும், உடம்புக்குமே பெட்டரா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ தட்ஸ் பெட்டர். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஆண்களுக்கும் வந்து அந்த குழந்தை உருவாக்குறதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற பெர்சன்டேஜ் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து பெண் சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டுமே கிடையாது. ஆண் எனக்கும் வந்து வலுவான ஆணனும் வேணும், நானும் என் உடம்ப நான் நல்லா தயார் பண்ணணும் பிரெக்னன்சிக்காக அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஒரு கப்பலுக்கு வருது. அப்புறம் என்னன்னா அதை ஸ்டார்ட் த பிரெக்னன்சி அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஆரம்பிக்கும் போது அந்த பிரெக்னன்சியை பார்க்குற விதமும் மாறுது. நாம ரெண்டு பேரும் உருவாக்குன குழந்தை, இன்னும் நாம அந்த பிரெக்னன்சில நான் என் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுவோம், அது இட் கோஸ் ஆன் டு நான் லேபர்ல என் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணும், குழந்தை பிறந்த அப்புறம் எப்படி சப்போர்ட். ஸோ இட் டசன்ட் ஜஸ்ட் எண்ட் வித் நான் ஆண் நான் பெண், பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு தனித்த விஷயமா பார்க்காம ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரு தம்பதியா வந்து பிரெக்னன்சி அப்படிங்கறது வந்து ஒரு சேர்ந்து பாக்குற ஒரு தருணம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது when they come for this classes. ஸோ கப்பிள்ஸ் தான் முக்காவாசி வராங்க. ஸோ அவங்களோட பொறுப்பு உணர்ந்து ஒரு இது வந்து ஒரு சேர்ந்து எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பெண்கள் மட்டுமே நல்லா சாப்பிட்டு பெண்கள் மட்டுமே அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி பெண்கள் மட்டுமே சார்ந்த விஷயம் இல்லை, ஆனாக எனக்கும் வந்து பொறுப்பு இருக்குது அப்படிங்கறது வந்து நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் போத் ஆஃப் தெம். ஸோ அந்த வகையத்துல வந்து ஸோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறது ஒண்ணு, ஆண்கள் வந்து ஒரு ஓகே நான் தான் எடுக்கணும் மாட்டிருக்க இதுல ஒண்ணும் தப்பு இல்லை இது வந்து ரொம்ப ஒரு இயற்கையான விஷயம் அப்படிங்கறத வந்து அவங்க எடுத்துக்க முடியுது. ஸோ தட் இஸ் அ வெரி குட் சேஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பிரெக்னன்ட் ஆனா அந்த பெண் வந்து நல்ல வேலை செய்யணும், ஓடி ஆடி குனிஞ்சிட்டு நிறைய வீட்டு வேலை செஞ்சாலே நார்மல் டெலிவரி ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டு வந்தது, அது உண்மையாவும் இருந்தது. பட் இப்போ பிரெக்னன்ட் ஆறதே நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் தள்ளி போட்டுறாங்க, தள்ளி போடலன்னா கூட இன்னுமே வந்து பிரெக்னன்சின்றது இப்ப இருக்கிற சொசைட்டில இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து நீ ரொம்ப கனமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இப்போ பிரெக்னன்ட் ஆனா என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யக்கூடாது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்லாம் இப்ப ஸ்டாண்டிங் செட்டப்ஸ் தான், மிக்சி கிரைண்டர் நிறைய கணத்து வேலை செய்யற மாதிரி நம்மளோட செட்டப்ஸும் இல்ல. ஈவன் நம்ம பெருமாள் கூட நல்ல பெருசா நீளமா வந்துருச்சு. சோ என்ன மாதிரி நம்ம வர்க் பண்ணணும், வீட்ல ஹஸ்பண்ட்ஸ் என்ன சப்போர்ட்ஸ் பண்ணணும், ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய நான் இப்ப பாக்குறது வந்து என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள் எல்லாம் வந்து தே மேக் அஸ் ஃபீல் வெரி வீக். நாங்க அந்த காலத்துல அந்த அத்தனை வேலை செஞ்சோம், அதனால தான் எங்களுக்கு வந்து பர்த் ஈஸியா இருந்துச்சு, நீங்க ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு பெண்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையே வந்து போயிருது. ஐயோ என்னால பர்த் பண்ண முடியுமா, என்னால ஒரு வெஜைனல் பர்த் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து மக்கள் நமக்குள்ள திணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா போன ஜெனரேஷனோ இந்த ஜெனரேஷனோ உங்க உடம்பு வந்து இட் இஸ் டிசைன் டு கிவ் பர்த் அப்படிங்கறது வந்து அந்த ஃபேக்டர் நம்ம மறக்க கூடாது. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். நான் அப்படி வேலை செஞ்சா இப்படி வேலை செஞ்சா எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணோட உடம்பு வந்து பர்த்
பண்றதுக்காகவே டிசைன் ஆனது ஓகேங்களா. சோ அதனால வந்து என்னால வஜைனல் பர்த் வந்து இதெல்லாம் பண்ணா மட்டுமே தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கணும் ஓகேங்களா. சோ பாயிண்ட் நம்பர் ஒன். செகண்ட் வந்து என்னன்னா வீட்டு வேலைகள் அப்படின்னு இப்ப டாக்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது ஓகேங்களா. சோ அவங்க வந்து ஒவ்வொரு கேஸ் பார்ப்பாங்க ஓகே. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரெக்னன்சில வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சோ இல்ல ப்ரீவியஸ் பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷனோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா தான் இந்த ரெஸ்ட் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. முக்காவாசி வந்து அப்படி கிடையாது எல்லாத்துக்கும். சோ முக்காவாசி எல்லாத்தையும் ஆக்டிவா இருங்க. சோ ஒரு ரெகுலர் ஒரு வாக்கிங் போலாம். வீட்டு வேலைகள்ல வந்து சரி நீங்க சொன்ன மாதிரி வந்து முன்னாடி எல்லாம் வந்து வீட்டு வேலை செஞ்சாவே போதும், அது போக உடல் பயிற்சி இப்ப இந்த வாக்கிங் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த வீட்டு வேலைகளே வந்து இப்ப குவைட் என்ன சொல்றது எல்லா கசிவுகளும் வந்து நல்லா ஒர்க் ஆகுற அளவுக்கு இருந்துச்சு. பட் இந்த காலகட்டத்துல அப்படி இல்லாததுனால நாம அடிஷ்னலா வந்து ஒரு வாக்கிங் இல்ல யோகா அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் உடல் பயிற்சி பிரெக்னன்சிக்கு மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா. சோ பிரெக்னன்சில வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு நார்மலா இருக்கலாம். நம்மளோட தினம் தின வேலைகளை அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது இந்த பிரெக்னன்சி பத்தி பீதினாலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிரெக்னென்ட் ஆனோடனே டாக்டர் சொல்ல மாட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்களே நீ ரெஸ்ட்ல இருக்கணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது நீ திரும்ப கூடாது அப்படின்னு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு நீங்க டாக்டர் வந்து இல்லை உனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் அவங்க வந்து நல்லாவே ஒரு நார்மல் லைஃபை வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பிரெக்னென்ட்க்கு அப்புறமே வந்து ஒரு நார்மல் லைஃபை வந்து அவங்க லீட் பண்ணலாம். இன்னும் நிறைய விமன் கண்டென்ட் பார்க்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ். உங்களுக்கு முடி கொட்டுதா? அப்ப நியூ மேட்டின் யூஸ் பண்ணுங்க. இதுல பர்பர், பிரிங்ராஜ் மற்றும் ஆனியனும் இருக்கு. நியூ மேட்டின் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நியூ மேட்டின் ஆன்டி ஹேர் ஃபால் லோஷன். ஃபாதர்ஸ் டேவை வார்த்தாவுடன் கொண்டாடுங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ப்ராம்ப்ட்க்கு ஏற்றவாறு உங்கள் வாய்ஸை பதிவு செய்யுங்கள்.